வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஆனியன் போண்டா. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த போண்டா எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா உதுத்து விட்டுக்கணும். வெங்காயம்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி உதுத்து விட்டுக்கங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது கூட அரை கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்தோம்னா போண்டா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போது நல்ல இதை இப்படி மறுபடியும் ஒன்றா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கங்க. எண்ணெயில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி போடுற மாதிரி. இது கூட ரெண்டு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். போண்டாவை போட்டுருக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு போண்டாவாக உருட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். போண்டாவை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியத்துக்கும் சிம்லையும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போண்டாவும் அந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுடலாம். நல்லா ஒன்று போல் வெந்து லைட் ப்ரௌனாக வரும். அப்போ தான் அந்த போண்டா வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வீட்டில் உள்ள வெங்காயத்தை வச்சு டக்குன்னு இந்த போண்டாவை ரெடி பண்ணி ஈவினிங் டைம் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். சூப்பரான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.